நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல நாங்கள் என்ன செய்ய போறோம், இலகுவாக இந்த கேக் பொதி, என்ன கேக் பெட்டி உண்டு, என்ன இந்த கல்யாண வீடுகளுக்கு இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் பரிமாறுகிற இந்த கேக் என்ன மாதிரி செய்கிறோம்ன்றத செயற்பாட்டில் நாங்கள் இப்போ பார்க்க போறோம். இதற்காக பாருங்க, உங்களுக்கு தேவையானதாக என்ன, இந்த தடித்த மட்டை பிரிசில் போட்டோ, அது நீங்கள் எதுவாக இந்த கழிக்கப்பட்ட இந்த மட்டைகளில் உண்டு, எங்களுக்கு தேவையான அளவு இருந்தால் போதுமானது. அதே போல எங்கள்ட தேவைக்கு மற்ற என்ன செய்யப்படுது, கத்தரிக்கோள் வெட்டிதன்றக்கு கத்தரிக்கோள், அதே போன்று என்ன செய்யப்படுது, நாங்கள் உருக்கிலான அடிமட்டம் எங்களுக்கு என்னத்துக்காக இந்த உருக்கின செயற்பாடு நாங்கள் ஈடுபடுகள தேவை, என்னத்துக்காக இந்த இது பயன்பாடு ஏன் முக்கியம் என்றதை பார்க்குறோம். மற்ற நேர்வழியும் மட்டைகளில் பார்க்க இந்த உருக்கினாலான இந்த அடிமட்டம் என்னத்துக்கு முக்கியமானதுன்றதை பார்ப்போம். அதே போல இந்த பேப்பர் கட்டர், பேப்பர் கட்டர் உங்களுக்கு அவசியமாக அமைகிறது, பேப்பர் கட்டர் மற்ற பசை நல்லா ஒட்டும் தன்மையுடைய பசை உண்டு எங்களுக்கு தேவை. அதே போல மாபிள் சீட்டுகள் மற்றது பென்சில், பென்சில் இந்த இதழுக்கு இது அண்டக்கூடியதாக சீக்வன்ஸ், சீக்வன்ஸும் மற்றது பார்த்தீங்களா இருந்தா போல ட்ரிவன், ரிபன் எங்களுக்கு போதிய அளவுக்கு இந்த தேவையை கேட்டதாக ரிபன் எங்களுக்கு தேவைப்படுகிறது. மிகவுமே நாங்கள் என்ன செய்யப்பட வேணும், எங்கெண்ட பாடப்புத்தாது குறிப்பிடப்பட்டதற்கு அமைவாக நாங்கள் இலகுவாக எவ்வாறு நாங்கள் இதை செய்யலாம், எவ்வாறான உண்டை நாங்கள் இப்போ செய்ய போறோம்ன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போறோம். முதலாவது எங்களுக்கு கிடைக்கின்ற மட்டையில என்ன செய்ய போறோம், போதிய அளவுக்கு எங்களுக்கு தரப்பட்டது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்து நாங்கள் என்ன என்ன அளவு பிரமாணத்தோட நான் சொன்னேன் மில்லி மீட்டரோட எல்லாம் குறிக்கப்பட்டிருக்குது, அதை பயன்படுத்தி என்ன மாதிரி நாங்கள் இதை செய்ய போறோம்ன்றதை இப்போ நாங்கள் செய்து பார்ப்போம். நாங்கள் என்ன செய்யறோம், எங்களுக்கு தேவையான இந்த மட்டை நாங்கள் எடுத்துட்டோம், இவற்றை என்ன செய்ய போறோம், வளைஞ்சிருக்கிறத நல்ல வடிவா ரைட். இப்ப என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த அளவு பிரமாணங்களாக பார்த்திருந்தீங்களா இருந்தா எங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க, உங்களுக்கு 20 மில்லிமீட்டர், 80 மில்லிமீட்டர், 20 ஆகவே மில்லிமீட்டர் எல்லாம் சென்டிமீட்டர் நீங்கள் பார்த்துக்கின்ற பொழுது என்ன 20 ஆகவே 120 மில்லிமீட்டர் ஆக 12 சென்டிமீட்டராக இருக்கிறது எங்களுக்கு போதுமானது. ஆகவே நாங்கள் இப்ப பார்ப்போம் அளவு, இதுல பாருங்க பிள்ளைகள் 12. அதே போல இஞ்சாலயத்தின இதுல பாருங்க இஞ்சாலயத்தின 15.5 நீங்கள் கூட்டு கொண்ட பொழுது நாங்கள் பார்ப்போம் எத்தனை 45, 55, 75, 80, 90, 100, 130 எத்தனை இதாக 13 எத்தனை சென்டிமீட்டர் வர வேண்டியதாக இவற்றை அமைகின்றது என்றதை நீங்கள் தனித்தனியாக என்ன கூட்டி எத்தனையமாக அமைய போகின்றதை கூர்ணமாக வச்சுக்கொண்டு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய செயற்பாட்டில் ஈடுபடுவோம். என்னத்துக்காண்டி புள்ளிக்கோடு போடுறேன், என்ன உங்களுக்கு தெரிய வேணும், புள்ளிக்கோட்டுல போடப்படுறது எல்லாமே என்ன செய்யப்பட வேணும், புள்ளிக்கோட்டுல போடப்படுவதற்கு நாங்கள் மடிப்பதற்கு இந்த நேர்விளிம்பு மட்டையை நாங்கள் பயன்படுத்தி சாதாரணமாக ஒரு கீறி போட்டு நாங்கள் என்ன செய்யப்படுது அதை மடிக்கின்ற பொழுது இலகுவாக இருக்கும். நாங்கள் செயற்பாட்டில் இப்போ ஈடுபடுகின்ற பொழுது இந்த நேர்விளிம்பு மட்டையை என்ன நேர்விளிம்பு உருக்கினாலானது இன்னத்துக்கு உதவுதுன்றதை நீங்கள் இப்போ யோசிப்பீங்க, பார்த்துக்கொள்ளுவீங்க பிள்ளைகள். இப்போ நாங்கள் படத்தை வடிவா கீறிட்டோம், இப்போ உங்களுக்கு நான் அதுல வெட்டி காட்டு ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இதுல என்ன மடிக்க வேண்டிய பகுதி என்ன செய்யப்படுது, புள்ளிக்கோடுகளால் எல்லாம் இதாக காட்டப்பட்டிருக்கு, இந்த மூளைகள் எல்லாம் தனியாக காட்டப்பட்டிருக்குது. இந்த பாத்திரங்களா இருந்த அடுத்து நாங்கள் போய் தந்த போது இந்த ஆக்
வெட்டி அகற்றப்பட வேண்டிய பகுதி, இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டி அகற்றப்பட வேண்டிய பகுதி இல்லை, இந்த சைட்டுகளால் என்ன நாங்கள் கட் பண்ண போகிறோம்ன்றத இந்த பட இது ஆரம்ப அறிவு உங்களுக்கு இதில் வளர்க்கப்படுது. இந்த நேர் விளிம்பு மட்டைகளை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி தண்டா வேணும் மடிக்க போகிறன்றத புள்ளிக்கோட்டால் பாருங்க பிள்ளை இந்த மாதிரி அதை காட்டியிருக்கிறோம், புள்ளிக்கோட்டால் வச்சுதுன்றதை காட்டியிருக்கிறோம். இப்போ ஒரு கேக் மூடி என்ன மாதிரி கேக் பெட்டி உண்ட மூடியமாக சேர்த்து தான் இதில் இருந்திருக்கிறோம். இப்போ வெட்டி நாங்கள் அதற்கான செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இதுலையோ இப்பொழுது நாங்கள் எங்கள் செயற்பாட்டுக்கான இல்லாமல் என்ன செய்யப்பட்டது, பூர்ணமாகவே நாங்கள் என்ன செய்துட்டோம், வெட்டி முடிக்கப்பட்டது. இப்போ நேர் விளிம்பு மட்டையை வச்சு நாங்கள் எவ்வாறு மடிக்கிறோம்ன்றதை பார்ப்போமே பிள்ளைகள். இதுக்கு தானே இந்த இஸ்ரேல் ரூல் அண்ட இது முக்கியமானு சொன்னாங்க. ஏன் ஒரு சாதாரண ஒரு கீறு கிட்டி போட்டு அதில் மடிக்க மிக இலகுவாக இருக்கும் எங்களுக்கு. இந்த வெட்டுகள் வழியவே மிக அழகா எங்களுக்கு என்ன செய்யக்கூடிய இருக்கும், மடிக்கக்கூடியதாக. மிக இலகுவாக மடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், நாங்கள் செய்யப்பட்ட இந்த இதை நாங்கள் இப்ப பொறுத்துகின்றோம். செய்கின்ற பொழுது இந்த மடிப்புன்றதை மிகவும் அவசியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். எவ்வாறு நாங்கள் அவற்றை சரியாக பொறுத்துகின்றோம், இந்த மிகவும் அவசியமானது. பாருங்க நல்ல நல்ல பசையாக இருக்கணும். பாருங்க இவ்வளவுக்கு இறுக்கமா இருக்கிறோம், அந்த அளவுக்கு மிகவுமே நல்லது. இப்ப என்ன செய்துட்டோம், மூடி ரெண்டையுமே நாங்கள் தயார்படுத்திட்டோம். என்ன இப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும், அவற்றை பொருத்துறோம். இப்ப பாத்தீங்களா இருந்தா கேள்விது மேலிதை வச்சு நாங்கள் இதுல பொருத்துக்கணும். கேக்க வச்சு கொண்டு இப்படி நாங்கள் பொருத்துவோம். பொருத்தியதன் பின்பு எங்கட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், இந்த கேக் பெட்டி எங்கட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பல்வேறுபட்ட
மிக அழகாக மேலும் மெருகூட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த போசே பில இந்த ரோசா பூக்கள் இல்லை என்ற முதல் இதிலே பார்ப்போம். இல்லைன்னு வடிவங்களை போட்டு நாங்கள் ரோசா பூ கொண்ட இந்த மாதிரி இதில் ஒட்டுவோம்ன்றதை பார்ப்போம். பாருங்க இல்லைன்னு படம் இதாச்சு. இதுக்கு ஒரு ரோசா பூ நாங்கள் உறைஞ்சிருந்ததுல நல்ல ஒரு இது வடிவான ஒரு ரோசா பூ இதில் பட்டி வைப்போம். எவ்வாறு இருக்கின்றது பிள்ளைகளே? இவ்வாறு உபரிதரமே நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்க பிள்ளைகள், இவ்வாறு அச்சை வச்சு கொண்டு நாங்கள் இந்த அச்சை வச்சு கொண்டு இந்த கேக் பெட்டியை தயாரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இது விட்டப்பட்ட ஒரு அச்சு அச்சோண்டு காட்டுறது என்ன மாதிரி இந்த உருவங்களை வச்சு கொண்டு நீங்கள் இதை வச்சு கொண்டு நீங்கள் கீறி அதை வச்சு கொண்டு நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? பல்வேறுபட்ட கேக் பெட்டிகள் நீங்களே தயாரித்துக் கொள்ளக்கூடிய இந்த அச்சு ஒரு அச்சை வச்சு கொண்டு நீங்களாக இல்லத்தை வச்சு கொண்டு நீங்கள் வரைந்து பல்வேறுபட்டதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்போ பாருங்க, அதை இலகுவாகவே நீங்கள் கேக்கை உள்ளுக்கு நடுவே வச்சுட்டு இந்த இதில் வச்சுட்டு இது சாதாரணமாக நாங்கள் பொருத்தக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இதுதான் ஒரு கேக் கண்டு நீங்கள் பாவனை செய்யுங்கள் பிள்ளைகள். இந்த கேக் கண்டு வச்சு இதுக்கு வைக்கிறேன், கேக்கை நான் இதுக்கு வைக்கிறேன். ரைட், வைக்கிறான் பாருங்க. இதுல சின்ன கேக் கொண்டு உள்ள வச்சுட்டு அவங்க பாவனை செய்வாம கேக் கண்டு வச்சுட்டு இது என்ன மாதிரி இதுல கொழு உயிரான். ரைட், அடுத்து என்ன செய்ய போறோம்? இதுல நீங்கள் ஸ்டெப்லர் ஸ்டெப்லர் ஆலையோ அல்லது நாங்களே என்ன செய்தெல்லாம் இதற்கு ஸ்டெப்லர் பண்ணி விடவோ அல்லது சின்ன ஒரு போ இதற்கேற்ற நல்ல வர்ணத்தில். இப்ப நாங்கள் என்ன செய்துட்டோம்? கேக் உள்ளுக வச்சிட்டோம். இப்ப என்ன நல்ல அலங்காரமா இருக்க வேண்டும், நல்ல வடிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பாக கேக்கு முழுந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த ரிபன் வேவ் ரிபன் இதை வச்சு கொண்டு ஒரு சுத்து அதுவும் ஒரு வடிவாக இருக்கத்தானே வேணும். அதற்காக பாருங்க, எவ்வாறு வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்கு என்ன செய்யறோம்? அழகாக இதுக்கு நாங்கள் தேவை கேட்டதாக அளவுக்கு கேட்டதாக நாங்கள் அதை பாருங்கள் பிள்ளைகளே. இவ்வாறு நாங்கள் இலகுவாக என்ன செய்து கொள்ளலாம்? இவற்றை நாங்கள் வீடுகளிலே தயாரித்து கொண்டு நாங்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட புத்தாக்கமாக பல்வேறுபட்ட இதுகளை செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல்களை உருவாக்கி கொள்ள முடியும்.